வாணி தேதி 26/5/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்பொழுதும் நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்ற போதையிலேயே இருங்கள். எந்த தந்தையை அனைவரும் அழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர் நம் முன்னால் இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். கேள்வி, எந்த குழந்தைகளுடைய புத்தி யோகம் சரியாக இருக்குமோ அவர்களுக்கு எந்த ஒரு காட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும்? பதில், சத்யுக புதிய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும், நாம் எப்படி பள்ளியில் படிப்போம், பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பன போன்ற அனைத்து காட்சிகளும் எந்த அளவுக்கு காலம் அருகாமையில் வந்து கொண்டிருக்குமோ அந்த அளவுக்கு காட்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் யாருடைய புத்தி யோகம் சரியாக இருக்கிறதோ, யார் தங்களுடைய சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே கூட பாபா நினைவில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் ஏற்படும். பாட்டு, ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் மற்ற சத்சங்கங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு அனைவரும் சென்றிருப்பார்கள். ஒன்று, அங்கே அனைவரும் ஆஹா குருவே என்று சொல்லுங்கள் என்பார்கள், அல்லது ராமருடைய பெயரை சொல்வார்கள். இங்கே குழந்தைகள் எதையுமே சொல்வதற்கு அவசியமும் இருப்பதில்லை. ஒரே ஒரு முறை சொல்லியாகிவிட்டது, அடிக்கடி சொல்வதற்கான அவசியமே இல்லை. தந்தையும் ஒருவர், அவர் சொல்வது கூட ஒன்றுதான். என்ன சொல்கின்றார்? குழந்தைகளே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். முதலில் கற்றுக்கொண்டு பிறகு வந்து இங்கே அமர்கிறார்கள். நாம் எந்த தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கின்றோமோ அவரை நினைவு செய்ய வேண்டும். இதையும் கூட இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தெரிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவருடைய தந்தை ஒருவர்தான். உலகம் இதை தெரிந்திருக்கவில்லை. நாம் அனைவரும் அந்த தந்தையினுடைய குழந்தைகள். அவரை அனைவரும் இறை தந்தை என்று கூறுகிறார்கள். அதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு படிப்பிப்பதற்காக இந்த சாதாரண உடலில் வருகின்றேன். பாபா இவருக்குள் வந்துள்ளார். நாம் அவருடையவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபாதான் வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான வழியை கூறுகின்றார். இது முழு நாளும் புத்தியில் இருக்கின்றது. சொல்லப்போனால் அனைவருமே சிவ பாபாவின் குழந்தைகள்தான். ஆனால் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், மற்றவர் யாரும் தெரிந்திருக்கவில்லை. நாம் ஆத்மா, என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா நமக்கு கட்டளை இட்டுள்ளார். அதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே, வாருங்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்று அனைவரும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தேகம் சொல்வதில்லை, ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் சொல்கின்றது. 84 பிறவிகளை கூட ஆத்மாதான் எடுக்கின்றது, இல்லையா? நாம் நடிகர்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். பாபா நம்மை இப்போது த்ரிகால தர்ஷியாக மாற்றியுள்ளார். முதல், இடை, கடைசியினுடைய
ஞானத்தையும் கொடுத்துள்ளார். அனைவரும் பாபாவைத்தான் அழைக்கின்றார்கள் இல்லையா? இப்போது கூட அவர்கள் சொல்வார்கள், வாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டிருக்கார்கள். மேலும் சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் பாபா வந்துள்ளார் என்று கூறுகின்றீர்கள். இந்த சங்கம யுகத்தையும் கூட நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். இது புருஷோத்தம யுகம் என்று பாடப்படுகின்றது. புருஷோத்தம யுகம் கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில்தான் நடக்கின்றது. சத்யுகத்தில் சத்திய புருஷர்களும் கலியுகத்தில் பொய்யான புருஷர்களும் இருக்கின்றார்கள். யார் சத்யுகத்தில் இருந்துவிட்டு சென்றுள்ளார்களோ அவர்களுடைய சித்திரங்கள் இருக்கின்றன. அனைத்திலும் பழையதிலும் பழையது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம். இதைவிட பழைய சித்திரம் வேற எதுவுமே இல்லை. இப்படி நிறைய மனிதர்கள் அமர்ந்து தவறான சித்திரங்களையும் உருவாக்குகிறார்கள். யார் யார் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எப்படி கீழே அம்பாளுடைய சித்திரம் அல்லது காளியினுடைய சித்திரம் உருவாக்கியுள்ளார்கள், அப்படி கைகளை உடையவர்கள் எப்படி இருக்க முடியும்? அம்பாளுக்கும் இரண்டு கைகள் தான் இருக்கும் அல்லவா? மனிதர்கள் சென்று கையெடுத்து கும்பிடுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மனிதர்கள் மீதுதான் அநேக விதமான அலங்காரம் செய்கிறார்கள் எனும்போது ரூபம் மாறிவிடுகிறது. உண்மையில் இந்த சித்திரம் போன்றவைகள் எதுவும் இல்லை. இவை அனைத்துமே பக்தி மார்க்கம் ஆகும். இங்கே மனிதர்கள் குருடர்களாக ஊனமானவர்களாக பிறக்கின்றார்கள். சத்யுகத்தில் இப்படி நடப்பதில்லை. சத்யுகத்தையும் கூட நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆதி சனாதன் தேவி தேவதைகளுடைய தர்மம் இருந்தது. இங்கே ஆடையை பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் தனக்கென எவ்வளவு வகைகள் இருக்கின்றன. அங்கே எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகளும் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அருகில் சென்று கொண்டே இருப்பீர்களோ அப்போது உங்களுக்கு தங்களுடைய ராஜ்யத்தினுடைய ஆடை போன்றவற்றின் காட்சிகள் கூட தெரிந்து கொண்டே இருக்கும். நாம் இப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கின்றோம், இதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். யாருடைய புத்தியோகம் நன்றாக இருக்கின்றதோ, யார் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் பார்ப்பார்கள். தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட தொழில் போன்றவற்றை செய்கிறார்கள் அல்லவா? ஞானம் எதுவும் இருக்கவில்லை. இவை அனைத்துமே பக்தியாகும். அதனை பக்தியின் ஞானம் என்று சொல்லலாம். அவர்கள் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக எப்படி ஆவது என்ற ஞானத்தை கொடுக்க முடியாது. இப்போது நீங்கள் இங்கே படித்து எதிர்காலத்தில் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக, அமர லோகத்திற்காக என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மற்றபடி அமர்நாத்தில் ஒன்றும் சங்கர் பார்வதிக்கு அமர கதையை சொல்லவில்லை. அவர்கள் சிவனையும் சங்கரரையும் ஒன்றாக்கி விட்டார்கள். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவரும் கேட்கிறார், பாபா அல்லாமல் உலகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை யார் புரிய வைக்க முடியும்? இந்த பிரம்மா ஒன்றும் சாது சந்நியாசி அல்ல. எப்படி நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்தீர்களோ அதுபோல இவரும் இருக்கின்றார். உடை போன்ற அனைத்தும் அதே உடைதான். எப்படி வீட்டில் தாய் தந்தை குழந்தைகள் இருக்கின்றார்களோ அதுபோலதான், வித்தியாசம் எதுவும் இல்லை. பாபா இந்த ரதத்தில் சவாரி செய்து குழந்தைகளிடம் வருகின்றார். இது பாக்யசாலி ரதம் என பாடப்படுகிறது. சில நேரங்களில் எருதின் மீது சவாரி செய்வதாகவும் காட்டுகிறார்கள். மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டார்கள். கோவிலில் எருது இருக்க முடியுமா என்ன?
கிருஷ்ணர் இளவரசராவார், அவர் எருதின் மீது அமர்வாரா என்ன? பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நிறைய குழம்பி போயுள்ளார்கள். மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் போதை உள்ளது, உங்களுக்கு ஞான மார்க்கத்தின் போதை உள்ளது. இந்த சங்கம் யுகத்தில் பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் பிராமணர்களாகிய நாம் இந்த சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம் என்பதை புத்தியின் மூலம் தெரிந்துள்ளீர்கள். மற்ற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். இது அனுபவத்தின் விஷயங்களாகும். நாம் கலியுகத்திலிருந்து விலகி வந்துள்ளோம் என்று புத்தி சொல்கிறது. பாபா வந்திருக்கின்றார், இந்த பழைய உலகமே மாறப்போகின்றது. இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்தான், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். அதிலேயே தந்தை சொல்வார் நாம் சங்கம யுகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று. குழந்தை சொல்லாது. நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்று குழந்தை சொல்லும். அதிசயமாக இருக்கிறதல்லவா? நம்முடைய படிப்பு முடிந்து விட்டால் விநாசம் நடக்கும் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். கண்டிப்பாக விநாசம் நடக்க வேண்டும். உங்களில் கூட சிலர் தெரிந்திருக்கிறார்கள். ஒருவேளை உலகம் விநாசமாக போகிறது என்று புரிந்து கொண்டால் புதிய உலகத்திற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுவார்கள். மூட்டை முடிச்சுகளை தயார் செய்வார்கள். இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, பாபாவினுடையவர்களாகவாவது ஆகிவிடுங்கள். பட்டினி கிடந்து இறந்தாலும் முதலில் தந்தை, பிறகுதான் குழந்தைகள். இது பாபாவின் பண்டாரா சமையலறையாகும். நீங்கள் சிவ பாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுகின்றீர்கள். பிராமணர்கள் உணவு சமைக்கின்றார்கள், ஆகையினால் பிரம்மா போஜனம் என்று சொல்லப்படுகிறது. யார் தூய்மையான பிராமணர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சிவ பாபாவின் நினைவிலிருந்து சமைக்கிறார்கள். பிராமணர்களைத் தவிர வேறு யாரும் சிவ பாபாவின் நினைவில் இருக்க முடியாது. அந்த பிராமணர்கள் சிவ பாபாவின் நினைவில் இருக்கின்றார்களா என்ன? இதுதான் சிவ பாபாவின் பண்டாரா ஆகும். இங்கே பிராமணர்கள் உணவு சமைக்கின்றார்கள். பிராமணர்கள் யோகத்தில் நினைவில் இருக்கின்றார்கள், தூய்மையாக இருக்கவே இருக்கிறார்கள். மற்றபடி யோகத்தின் விஷயம் ஆகும். இதில்தான் உழைப்பு ஏற்படுகின்றது. கதை விடுதல் நடக்காது. நான் முழுமையாக யோகத்தில் இருக்கின்றேன் அல்லது 80% யோகத்தில் இருக்கின்றேன் என்று யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்லவே முடியாது. ஞானமும் வேண்டும். யார் தங்களுடைய பார்வையின் மூலமாகவே மற்றவர்களையும் அமைதியாக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் குழந்தைகளாகிய உங்களில் யோகி ஆவர். இது கூட சக்தியாகும். ஒரே அடியாக அசைவற்று போய்விடும். எப்போது நீங்கள் அசரீரி ஆகிவிடுகின்றீர்களோ பிறகு பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்கள் என்றால் இதுதான் உண்மையான நினைவாகும். மீண்டும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் இங்கே நினைவில் அமர்கின்றீர்களோ அதுபோல இந்த பயிற்சி செய்விக்கப்படுகின்றது. இருந்தாலும் அனைவரும் ஒன்றும் நினைவில் இருப்பதில்லை. எங்கெங்கோ புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நஷ்டம் ஏற்படுத்தி விடுகின்றது. யார் தங்களை ட்ரில் டீச்சர் என்று புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களை இங்கே கதியில் அமர வைக்க வேண்டும். பாபாவின் நினைவில் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். புத்தியோகம் வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது, அசைவற்று போய்விடும். நீங்கள் அஷரீரி ஆகிவிடுகின்றீர்கள், மேலும் பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்கள். இதுதான் உண்மையான நினைவாகும். சந்நியாசிகள் கூட அமைதியில் அமர்கின்றார்கள். அவர்கள் யாருடைய நினைவில் இருக்கிறார்கள்? அது ஒன்றும் உண்மையான நினைவு இல்லை. யாருக்குமே நன்மை அளிக்க முடியாது. அவர்கள் உலகத்தை அமைதியாக்க முடியாது. பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. பிரம்மத்தை தான் பகவான் என்று புரிந்துள்ளார்கள். அது ஒன்றும் பகவான் இல்லை.
இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நாம் 84 பிறவிகள் எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது. சந்திரனின் கலைகள் குறைந்து கொண்டே செல்வது போல பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு தெரிகிறதா என்ன? இப்போது யாரும் சம்பூர்ணமாக ஆகவில்லை. இன்னும் போக போக உங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதனுடைய காட்சியும் கிடைக்கலாம். இல்லை என்றால் இவர்களிடத்தில் ஒளி குறைவாக இருக்கிறது, இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று குழந்தைகள் எப்படி சொல்வார்கள்? திவ்ய திருஷ்டியின் மூலம்தான் ஆத்மாவை பார்க்கிறார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. என்னுடைய கைகளில் எதுவும் இல்லை, நாடகம் என் மூலம் செய்ய வைக்கின்றது. இவை அனைத்துமே நாடகத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. போக் வைப்பது போன்ற அனைத்துமே நாடகத்தில் பதிவாகி உள்ளது. வினாடிக்கு வினாடி நடிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது எப்படி தூய்மையாக வேண்டும் என்று பாபா படிப்பினை கொடுக்கின்றார். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு சிறிய ஆத்மா தூய்மையற்றதாக ஆகியுள்ளது, பிறகு தூய்மையாகவும் ஆக வேண்டும். அதிசயமான விஷயமாக இருக்கிறதல்லவா? இயற்கை என்று சொல்கிறார்கள் இல்லையா? நீங்கள் தந்தையிடமிருந்து இயற்கையான விஷயங்கள் அனைத்தையும் கேட்கின்றீர்கள். அனைத்திலும் இயற்கையான விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடையதாகும். இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. ரிஷிகள் முனிவர்கள் போன்ற யாரும் தெரிந்திருக்கவில்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாதான் கல் புத்தியாக இருந்து பிறகு தங்க புத்தியாக ஆகின்றது. புத்தியில் ஆத்மாக்களாகிய நாம் கல் புத்தியுடையவர்களாக ஆகியிருந்தோம். இப்போது மீண்டும் பாபாவை நினைவு செய்து தங்க புத்தியாக ஆகி கொண்டிருக்கின்றது என்ற சிந்தனையே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். லௌகிக ரீதியாக தந்தையும் பெரியவர், பிறகு டீச்சர் குருவும் கூட பெரியவர்களாக கிடைக்கின்றார்கள். இவர் ஒரே புள்ளியானவர். தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார். முழு கல்பமும் தேகதாரியை நினைவு செய்தீர்கள். இப்போது பாபா சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய புத்தியை எவ்வளவு நுட்பமானதாக மாற்றுகின்றார். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்ன குறைந்த விஷயமா என்ன? இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி எஜமானர்களாக ஆனார்கள்? இதை கூட யாரும் சிந்திப்பதே இல்லை. நீங்கள் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள். புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் மேலோட்டமாகவும் பிறகு ஆழமாகவும் புரிய வைக்கப்படுகின்றது. பாபா புள்ளியாக இருக்கின்றார், பிறகு அவர்கள் இவ்வளவு பெரிய பெரிய லிங்க ரூபங்களை உருவாக்கி விடுகிறார்கள். மனிதர்களுடைய சித்திரங்களை கூட பெரிது பெரிதாக உருவாக்குகிறார்கள். ஆனால் அப்படி இருப்பதில்லை. மனிதர்களுடைய சரீரம் இப்படித்தான் இருக்கின்றது. பக்தியில் அமர்ந்து என்னென்ன உருவாக்கி இருக்கிறார்கள், மனிதர்கள் எவ்வளவு குழம்பியுள்ளார்கள், எது கடந்து விட்டதோ அது மீண்டும் நடக்கும் என்று பாபா கூறுகின்றார். இப்போது நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். இவருக்கும் கூட பாபா ஸ்ரீமத் கொடுத்துள்ளார், காட்சி காட்டினார் அல்லவா. நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். இப்போது இந்த சேவையில் ஈடுபடுங்கள். தங்களுடைய ஆஸ்தியை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். இவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள். எனவே இவரும் கூட பொறுப்பாகியுள்ளார். அனைவரும் இது போல பொறுப்பாவது கிடையாது. யாருக்கு போதை ஏறியதோ அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது, பிறகு இந்த பைசாவை வைத்து கொண்டு என்ன செய்வது? எனவே பாபா இப்போது குழந்தைகளை முயற்சி செய்ய வைக்கின்றார். ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் லக்ஷ்மி நாராயணர் பதவியை விட குறைவாக அடைய மாட்டோம் என்று கூறுகிறார்கள். அப்படியென்றால் ஸ்ரீமத் படி நடந்து காட்டுங்கள்.
சாக்குப்போக்கு சொல்லாதீர்கள், குழந்தை குட்டிகளுடைய நிலை என்னவாகும் என்று பிரம்மா பாபா சொன்னாரா என்ன? திடீரென்று விபத்தில் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் யாராவது பட்டினியாக இருக்கின்றார்களா என்ன? யாராவது நண்பர்களோ உறவினர்களோ சாப்பிடுவதற்கு கொடுக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், பாபா பழைய கொட்டகையில் குடிலில் இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் வந்து மாளிகையில் இருக்கின்றீர்கள். குழந்தைகள் நல்ல விதத்தில் இருக்கட்டும், சாப்பிடட்டும், குடிக்கட்டும் என்று பாபா சொல்கின்றார். யார் எதுவுமே கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கும் கூட அனைத்தும் நல்ல விதத்தில் கிடைக்கின்றது. இந்த பாபாவை விடவும் நல்ல விதத்தில் இருக்கின்றார்கள். நாம் ரம்தா யோகிகளாக இருக்கின்றோம் என்று சிவ பாபா கூறுகின்றார். அதாவது நடமாடும் யோகிகள். யாருக்கு வேண்டுமானாலும் நன்மை செய்வதற்கு செல்ல முடியும். யார் ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் காட்சி போன்ற விஷயங்களினால் குஷி அடைய மாட்டார்கள். யோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த காட்சி போன்ற விஷயங்களில் குஷி அடையக்கூடாது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஒரு பார்வையின் மூலமே யாரையுமே அமைதியாக்கும் அளவுக்கு யோகத்தின் நிலையை உருவாக்க வேண்டும். ஒரே அடியாக நிசப்தமாகி அசைவற்று போய்விட வேண்டும். அதற்கு அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். 2. ஞானத்தின் உண்மையான போதையில் இருப்பதற்காக நாம் சங்கம யுகத்தவர்கள். இப்போது இந்த பழைய உலகம் மாறப்போகின்றது. நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். எப்போதும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வரதானம் லட்சியத்திற்கேற்ப லட்சணங்கள் என்ற பேலன்ஸ், அதாவது அந்த சமநிலையின் கலை மூலமாக முன்னேறும் கலையின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாப் சமான் சம்பன்னமான, அதாவது பாபாவுக்கு சமமாக நிறைந்தவர்களாக ஆவீர்கள். குழந்தைகளிடம் உலக நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கின்றது. மேலும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற சிறந்த ஆசையும் இருக்கின்றது. ஆனால் லட்சியத்திற்கேற்ப தனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் என்ன லட்சணங்கள் தென்பட வேண்டுமோ அதில் வித்தியாசம் வந்துவிடுகிறது. எனவே பேலன்ஸ், சமநிலை எடுத்து வரும் கலை மூலமாக இப்பொழுது முன்னேறும் கலையில் வந்து இந்த வேற்றுமையை நீக்குங்கள். லட்சியத்துக்கும் லட்சணத்திற்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை நீக்குங்கள். சங்கல்பம் இருக்கிறது, ஆனால் அதில் திடத்தன்மை நிறைந்த சங்கல்பமாக இருக்கட்டும். அப்போது பாப் சமான் தந்தைக்கு சமமாக சம்பன்னம் ஆவதற்கான வரதானம் கிடைத்துவிடும். இப்பொழுது சுய தர்ஷனம் மற்றும் பரதர்ஷனம் இரண்டு சக்கரங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. வீணான விஷயங்களில் த்ரிகாலதர்ஷி ஆகிவிடுகின்றீர்கள். இவற்றை மாற்றம் செய்து சுய சிந்தனையாளராக சுய தர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்கள். ஸ்லோகன்: சேவையின் பாக்கியம் கிடைப்பதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய பாக்கியம் ஆகும். ஓம் சாந்தி.